வெல்கம் டு ஜெரியா சேனல். என்ன ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நெக்ஸ்ட் வீடியோல என்ன பார்க்க போறோம்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ரொம்ப நாளா வந்து வாங்கணும்னு நினைச்ச ப்ராடக்ட், அன்புக்கு தான் ரொம்ப பிடிச்ச ப்ராடக்ட். ஸோ அவ தான் வந்து வாங்கணும்னு நினைச்சு வந்து வாங்கினது. ஸோ அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா பிக்கி பேங்க். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்ட் செக்யூரிட்டி இதை வந்து போட்டு யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு லாக்கர் மாதிரி இது. இதை நம்ம வந்து மணி எவ்வளோ நாளும் போட்டு சேவ் பண்ணிக்கலாம். இதுக்குள்ளே தான் அமேசானில் இருந்தால் ஆர்டர் பண்ணோம், இன்னைக்கு தான் வந்து வந்திருக்கு. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை அன்பாக்ஸ் பண்ணி உள்ளக்கு என்னென்ன மாதிரி இருக்குது, அதை எப்படின்னா யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ பார்க்கலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து நம்ம வந்து அன்பாக்ஸ் தான் வந்து பண்ண போறோம். இதை வந்து வெட்டி வந்து எடுத்துக்கலாம். என்ன மாதிரி வந்திருக்குன்னு தெரியல, ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஓபன் பண்றோம். சரி ஓபன் பண்ணியாச்சு. சரி ஓகே, தலையில இருக்கு. சரி ஓகே, இதை எடுத்துக்கலாம். பில்லு வந்து தந்திருக்காங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் நம்மளுக்கு இது தாங்க பவர், இது என்ன பிக்கி பேங்க்கு பாருங்கள். இந்த மாதிரி வந்து தந்திருக்காங்க. லாக்கர் வந்து போட்டு நல்லா பார்க்குறதுக்கே லுக்காக இருக்குது பார்த்தீங்களா. சரி ஓகே, இதை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். நம்ம மேலே வந்து இது, இதை வந்து நான் டேப்பை நான் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஆ ஓகேங்க, இப்போ வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். செம்மங்க ப்ளூ கலர் நம்மளுக்கு வந்து வந்திருக்கு. ப்ளூ தான் ஆர்டர் பண்ணது. ரோஸ் கலர் வந்து பார்த்தீங்கன்னா 200 ரூபா கூடன்னு நினைக்கிறேன். டன் டன் நல்லா இருக்கா? ஏடிஎம் மாதிரியே இருக்குல்ல, ஒரு மினி ஏடிஎம்ங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கார்ட்ஸ் வந்து தந்திருக்காங்க, வேறு பாக்ஸில் வந்து எதுவுமே இல்லை. சரி இதை அப்போ வந்து போட்டலாம். அதில் என்னென்ன கார்ட்ஸ்னால் தந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். எடு ஓப்பன் பண்ண. என்னென்னது? ஓ ஸ்டிக்கர்ஸ், ஓ ஸ்டிக்கர்ஸ்ங்க. அந்த இங்கேனக்குள்ள ஒட்டுற ஸ்டிக்கர்ஸ் வந்து தந்திருக்காங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து ஒட்டிட்டு இந்த மாதிரி வந்து மேலே வந்து வச்சுக்கலாம். ஸோ அதுக்காக இந்த ஸ்டிக்கர்ஸோடு தந்திருக்காங்க. பார்க்குறதுக்கு நல்லா நீட்டாக இருக்குங்க. சரி ஓகே, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் கீழே வந்து பேட்டரி வந்து போடுற மாதிரி தந்திருக்காங்க. நம்ம வந்து பேட்டரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு 3 பேட்டரி வந்து தனியாக வந்து வாங்கிட்டு வந்திருக்கோம். அந்த பேட்டரியோடு வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது வந்து கொஞ்சம் ரேட் வந்து கூடுன மாதிரி போட்டிருந்தாங்க. நம்மளோட பேட்டரி வந்து ஆல்ரெடி இருக்குது. அதுபோக ஸ்க்ரூ வேறு தந்திருக்காங்க, ஸ்க்ரூ டிரைவர். ஸ்க்ரூ வந்து போட்டு தான் திறக்கிற மாதிரி இருக்குது, நான் இதை எதிர்பார்க்கல. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து ஸ்க்ரூ வச்சு நான் ஓப்பன் பண்ணிவிட்டு பேட்டரியை வந்து போடுறப்ப வந்து காட்டுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், ஸ்க்ரூ டிரைவர் நம்ம வந்து எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதை வந்து வச்சு ஓப்பன் பண்ணிக்கலாம். நான் வந்து நார்மலாக பேட்டரி வந்து போடுற மாதிரி இருக்கும்னு நினச்சேன், ஆனால் வந்து ஸ்க்ரூ டிரைவர் அதை வச்சு ஓப்பன் பண்ணி வந்து போட்டுக்கணும். சரி ஓகே, ஓப்பன் பண்ணியாச்சு. பேட்டரியை வந்து எடு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 பேட்டரி வந்து போடுற மாதிரி தந்திருக்காங்க. பாருங்கள் 3 பேட்டரி இது. ஒவ்வொன்றா வந்து நம்ம வந்து போட்டுக்கலாம். 1, 2, 3. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் 3 வந்து பேட்டரி வந்து நம்ம வந்து போட்டாச்சு. இப்போ வந்து லாக் வந்து நம்ம வந்து பண்ணிக்கலாம். இப்போ வந்து லாக் பண்ணிவிட்டு ஸ்க்ரூ வந்து மறுபடியும் வந்து நம்ம போடுறது வந்து போட்டுக்கலாம். இப்போ வந்து நான் டைட் வந்து வச்சுக்கிறேன் இந்த மாதிரி, அவ்வளோதாங்க. இப்போ வந்து பண்ணியாச்சுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது எப்படி ஆன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி சத்தியமாக தெரில, பார்க்கலாம். இப்போ வந்து இதில் வந்து மேனுவல் வந்து தந்திருப்பாங்க பார்த்தீங்கன்னா. அது எங்கே இருக்குது? இந்த இருக்குது. இதில் வந்து என்னென்ன தந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா டிஃபால்ட் பாஸ்வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா 3-டிஜிட் பாஸ்வேர்டு வந்து போடுற மாதிரி தந்திருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 0000 3 0 வந்து வச்சதான் ஃபஸ்ட்டு வந்து டிஃபால்ட் பாஸ்வேர்டுன்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மாற்றணும்னா மாற்றிக்கலாம். அந்த ஸ்டாரை வந்து ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஏதோ சம்திங் மாற்றுற மாதிரி இருக்குது. சரி நம்ம எல்லாத்தையும் சேஞ்ச் வந்து பண்ணி பார்க்கலாம். இதில் வந்து அப்படி தான் கொடுத்துருக்காங்க. ஸ்டாரை இது பண்ணிவிட்டு ஆஸ் வந்து கடைசி வந்து வச்சு சேவ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. சரி நம்ம இதை வந்து கடைசி வந்து பார்த்துக்கலாம். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம வந்து ஓப்பன் பண்ண போகிறோம். 3 0 கொடுத்துட்டேன், ஆனால் லாக் வந்து ஓப்பன் ஆகலை. ஓ ஓ, இதில் வந்து வைக்கணும். இது வந்து ஃபிங்கர் பிரிண்ட் மாதிரி தந்திருக்காங்க பார்த்தீங்களா, ஆனால் ஃபிங்கர் பிரிண்ட் இல்லை, டச்சு சென்சார். சவுண்டை பாருங்களேன், செமையாக இருக்குங்க. ஆனால் வந்து பில்டு குவாலிட்டி வந்து நல்லாயிருக்கு, ரொம்ப வெயிட்டாக இருக்குது இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா இதாக இருக்குது. அதுக்கடுத்து நம்ம வந்து அவ்வளோதான் வச்சுட்டோம் அப்படின்னா க்ளோஸ் ஆயிரும். பாருங்கள் இதாகிடுச்சு. நீ பண்ணு. 3 தடவை 0 நமக்கு. 3 டைம் 0. ஆ 3 டைம் 0. 1 2 3. ஆ டச் பண்ணு. இதை வச்சு. ஆ டச் ஆகலையா? ஆ ஆன் ஆயிடுச்சு. அவ்வளோதான், இப்போ வந்து எடுத்தாச்சு. அவ்வளோதாங்க, சிம்பிளான மெத்தடில் தான் வந்திருக்காங்க. இப்போ வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ அதுக்கடுத்து நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ரூபா வந்து போட்டு பார்க்கலாம், எந்த மாதிரி இது பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். காயின்ஸ் வந்து நான் எடுத்துக்கிறேன் ஃபஸ்ட்டு.
ரூபா வந்து கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். மேலே வந்து பார்த்திங்கன்னா காயின்ஸ் வந்து போட்டுக்கலாம். காயின்ஸுக்கு எதுவும் ப்ராசஸ் இல்லை, நார்மலாக வந்து போடுறது இந்த மாதிரி வந்து போடுறது தான். ரூபா வந்து எப்படி போடுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். பாத்தீங்களா ஒரு சவுண்ட் கேக்குது, ரூபா வந்து அப்படியே அழகா வந்து உள்ள கிழத்துருச்சு. ஏடிஎம்ல மாதிரி இப்ப வந்து இன்னொன்னு வந்து வைக்கிறேன், அப்படியே சாப்பிடுற மாதிரி சாப்பிட்டுக்கிறதுங்க. நான் போடுறேன், இந்தா போடு, இந்த சைடு போடு. செமையாக இருக்குங்க, பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது, அழகாக வந்து போடுற மாதிரி இருக்குது. சரி ஓகே, இப்போ வந்து பாஸ்வேர்டு வந்து போட்டாச்சு, இப்போ வந்து எடுக்க போகிறோம் மணி. இங்கே வந்து டச் சென்சார் கொடுத்துருக்காங்க, ஃபிங்கர் பிரிண்ட்டால் டச் சென்சார் அவ்வளோதான். ஆனால் வந்து எதுனாலும் போட்ட பிறகு டச்சு வந்து வைக்கணும், அப்போனா தான் வந்து ஓப்பன் ஆகிற மாதிரி தந்திருக்காங்க. நம்ம போட்ட காசுனா வந்து உள்ளக்கு வந்து அழகாக இருக்குது, எடுத்துக்கலாம். சரி ரூபானா இருக்கட்டும். அதுக்கடுத்து வந்து பாஸ்வேர்டு வந்து எப்படி மாற்றுறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் லாக் போட்டுட்டு வந்து பாஸ்வேர்டு வந்து மாற்ற முடியாது. ஃபஸ்ட்டு வந்து அன்லாக் வந்து பண்ணிக்கணும், அன்லாக் வந்து பண்ணிவிட்டு எடுத்துக்கணும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்இடி டிஸ்பிளே மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, ஆனால் எல்இடினா கிடையாது, சும்மா அதுதான் நம்ம வந்து அதை சும்மா பார்க்குறதுக்கு வந்து எல்இடி இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. நம்பர் வந்து வர மாதிரி சும்மா டீஃபால்ட் ஒரு ஸ்டிக்கர் மட்டும் ஒட்டியிருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாரை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணிக்கணும். லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன பாஸ்வேர்டு வந்து பிடிச்சிருக்கோ அதை வந்து போடணும். நான் வந்து பார்த்தீங்கன்னா 555 கொடுத்து சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நான் லாக் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்களா ரொம்ப சிம்பிளான மெத்தடெலாம் பாஸ்வேர்டு வந்து மாற்றுற மாதிரி இருக்குங்க. இப்போ வந்து நம்ம வந்து வேறு டைப்பான பாஸ்வேர்டு வந்து போட்டு லாக் வந்து எடுத்து ட்ரை பண்ணலாம். ஃபஸ்ட்டு 00 இருந்துச்சு பார்த்தீங்களா, நோ அப்படி அந்த மாதிரி சவுண்டு கேட்குது, லாக் வந்து எடுக்க முடியாது. செமையாக இருக்குலாங்க, ஆனால் லைட் வந்து எரியுது. நம்ம நைட் நேரம் வந்து பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா லைட் வந்து சூப்பராகவே எரியும். சரி ஓகே, இதில் வந்து பணத்தை வந்து நம்ம வந்து வரிசையாக வந்து போட போகிறோங்க. சரி போடுறியா, ஸ்டார்ட் பண்ணுறியா? ம், இப்போ எல்லா பணத்தையும் நம்ம வந்து போட போகிறோம். நீ ஒன்று, நான் ஒன்று போடு. கரெக்டாக வந்து உள்ளக்கு வைக்கும் போல தாங்க அந்த மோட்டரே வந்து ஆன் ஆகுது. ஆன் ஆகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா உள்ளக்கு இழுக்குது. ஸோ சூப்பராக தந்திருக்காங்க. இப்போ வந்து நம்ம மொத்தமாக வந்து காசு போட முடியுதான்னு பார்க்க போகிறோம். இவ்வளோ காசு, அதாவது பார்த்தீங்கன்னா இவ்வளோ காசை வந்து மொத்தமாக வந்து போட ட்ரை பண்ணலாம். சமமாக வந்து வச்சுட்டு போயிடுச்சு, எல்லாமே வந்து உள்ளக்கு போயிடுச்சு. அதுக்கடுத்து ஒரு 500 நோட்டு போயிடுச்சு. இந்த மாதிரி வச்சு ட்ரை பண்ணலாம், போயிடுச்சு. மடித்து வச்சு கூட நம்ம வந்து போடலாம், போயிடும். போடு, செம போயிடுச்சுங்க. காயினையும் போட்டு, காயின் எல்லாத்தையும் வந்து இதுக்குள்ளேயே நம்ம வந்து போட்டுக்கலாம். எல்லாத்தையும் போட்டு காயினை வந்து வச்சுக்கலாம். இதோட கம்ப்ளீட் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா இதை வச்சு நம்ம வேறு ஏதாவது வந்து பண்ணுற மாதிரி வந்து விஜய் அன்பு சேனலில் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து இதில் வந்து கண்டிப்பாக வந்து அப்லோட் பண்ணுறோம். ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா ரூம் டூர் வந்து ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா மறக்காமல் பாருங்கள், லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இது வந்து எங்கனால தூக்கிட்டு போறதுக்காக அந்த மாதிரி வந்து தந்திருக்காங்க. பேக்கலாம், இப்போ நமக்கு தெரியாதவங்க யாராவது இதை ஓபன் பண்ணனா ஓபன் பண்ண முடியாது, பாஸ்வேர்ட் தெரியாதுல, அந்த மாதிரி தந்திருக்காங்க. பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 750 ரூபாய்க்கு வந்து வாங்கினேங்க, மொத்தம் 750 ரூபா. ஆமாம், 750 ரூபா. ஆமாம், 774 ரூபாய்க்கு நான் வந்து வாங்கினேன். எல்லாத்தையும் 750 தாங்க, 750 ரூபாய்க்கு நான் வந்து வாங்கினேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ரோஸ் கலர் வாங்கினோம் அப்படின்னா 850 ரூபா 900 ரூபா ரேஞ்சுக்கிட்டே இருந்துச்சு. நம்மளுக்கு இது கலராக முக்கியம் சொல்லிட்டு இது வாங்கிட்டேன். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வித்தவுட் பேட்டரி வித் பேட்டரியோடு இருந்துச்சு, நான் வித்தவுட் பேட்டரி வந்து வாங்கினேன். வித் பேட்டரியோடு வாங்குறீங்க அப்படின்னா அது இன்னும் கொஞ்சம் ஒரு 60 ரூபாயோ 70 ரூபா கூட மாதிரி இருந்துச்சு. இது நம்ம நார்மல் பேட்டரியே வந்து போட்டுக்கலாம், பிரச்சனை இல்லை. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டிக்கர்ஸ் வந்து கொஞ்சம் நிறையா தந்திருக்காங்க பார்த்திங்களா. இந்த ஸ்டிக்கரை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒட்டிக்கலாம். இதில் இந்த இது இருக்குது பார்த்திங்கன்னா, அது அழகாக எடுத்துகிட்டு நம்ம வந்து இதில் வந்து ஒட்டிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெரியும் அழகாக வந்து ஒட்டியாச்சு. ஒட்டினதை வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து அங்கே தான் இருக்குது.
டைட் பண்ணோம் அப்படின்னா கரெக்டாக ஃபிட் ஆகிக்கிறது. சிம்பிளாக இருக்குது பார்த்தீங்களா. சரி ஓகே, நம்ம வந்து காசு போட்டதை எடுத்துக்கலாம். பாஸ்வேர்டை மட்டும் மறந்துடக்கூடாது. இதில் வந்து ரெக்கவர் பண்ணுற மாதிரி எதுவும் இது தளர்ந்த மாதிரி எனக்கு தெரியல. ஸோ அதனால் மட்டும் பாஸ்வேர்டை வந்து மறந்துடக்கூடாது. நம்ம பேங்க்கை இதை ஓப்பன் பண்ண போகிறோம். லாக்கரை ஓப்பன் பண்ணி எவ்வளவு காசு நம்மளுக்கு. ஸோ சேவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ இதை வந்து வாங்கணும்னு அன்புக்கு தான் ரொம்ப ஆசை. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து வாங்கினது. இதை வந்து பார்த்திங்கன்னா சைடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இதை வந்து ஒட்டி வச்சுக்கலாம், பிரச்சனை இல்லை. இதை வந்து சைடு வந்து ஒட்டி வச்சுக்கலாம், அழகாக பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இருங்க இதை ஒட்டிட்டு காட்டுறேன். சைடு வந்து ஒட்டிடு. ஓகே, இதை வந்து சைடு வந்து ஒட்டியாச்சுங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், சைடு வந்து ஒட்டியாச்சு. இதை வந்து இந்த சைடு வந்து ஒட்டிடலாம். ஒட்டியாச்சுங்க. செம பிக்கி பேங்க் வந்து சூப்பராக இருக்குது நம்மளுக்கு. பாஸ்வேர்டோட வந்து பார்த்திங்கன்னா ப்ரொடக்ட் பண்ணோம். இது வந்து எப்போ வந்து ஆன் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி இது மட்டும்தான் அது ஆட்டோமேட்டடாக செயல்படுது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா பேட்டரி பேக்கப் வந்து ரொம்பலாம் இழுக்காது. ஸோ மூணு பேட்டரி வந்து போட்டாலே போதும், நம்மளுக்கு ரொம்ப நாள் இருக்கும். நல்லா வெயிட்டாக இருக்குது. அவ்வளோ சீக்கிரம் வந்து அவ்வளோவானா உடைக்க முடியாதா, அந்தளவுக்கு குவாலிட்டி, மெட்டீரியல் குவாலிட்டி நல்லா தான் வந்திருக்காங்க. கலர் நல்லா இருக்குது. கலர் வந்து ப்ளூ கலர் நல்லா தான் இருக்குங்க. ஸோ இந்த இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் வந்து நாங்கள் வந்து சேர்த்து வைக்க ஆரம்பிக்கிறோம். சேர்த்து வச்சு எவ்வளோ வந்து சேர்த்து வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு விஜயன் பிச்சா நல்லா கண்டிப்பாக வந்து அப்லோட் பண்ணுறோம். அது போக வந்து டிஃப்ரெண்ட் காயின்ஸ்னால் என்ட வந்து கொஞ்சம் இது நான் சேர்த்து வச்சதுனா இருக்குது. அதையும் வந்து பார்த்திங்கன்னா விஜயன் பிச்சா நல்லா என்னென்ன காயின்ஸ் எந்தெந்த மாதிரி படம் போட்டதுனா வச்சிருக்கேன்னு ஒரு வீடியோ கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து ஒரு நல்ல வீடியோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ.